வெல்கம் டு அக்ஷய ஆர்கானிக் கார்டன் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வெண்டை கொத்தவரை மற்றும் பீர்க்கை அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்மளே விளைவிச்ச காய்கறி நம்மளே அறுவடை பண்ணும்போது அதில் நிறைய வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லைங்களா எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் தான் அறுவடை செஞ்சிட்ருக்குறேங்க இது இதோட பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது அறுவடைன்னு சொல்லலாம் தக்காளி பொதுவாக வந்து ஈஸியாக வளரக்கூடிய ஒரு காய்கறி தாங்க இது பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு நிறைய பிஞ்சுக்கள் விட்டு நிறைய பழம் வந்து கொடுத்துருச்சுன்னே சொல்லலாங்க தக்காளி பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் வந்து இந்த சீசனுக்கு அவ்வளோ அதிகமாக வராதுங்க ஆனால் சப்போர்ட்டுக்கு அதுக்கு வந்து ஒரு குச்சியோ இல்லை ஏதாவது ஒரு கைத்தை வச்சு கண்டிப்பாக கட்டி விடணும் ஏன்னா சாஞ்சு விழுந்துரும் அந்த பிஞ்சு காயோட வெயிட்டு தாங்காமல் அப்படியே கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்டிக்கு வச்சு கட்டி விடுறது வந்து நல்லதுங்க இப்போ நம்மளுக்கு கிலோ கணக்காக கிடைக்காட்டியும் நம்ம வீட்டு தேவைக்கு அளவாக வந்து காய்கறிகள் பழங்கள் கிடைச்சாலே போதுங்க இப்போ தக்காளியில் பொதுவாக வந்து இது ரெண்டாவது அறுவடைன்னு சொல்லலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கொடுத்தது இப்போ ரெண்டாவது அறுவடைக்கு ஓரளவுக்கு பழங்கள் பழுத்துருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து இது க்ரோ பேக் பேக்கில் தான் கீழே வச்சுருக்கேன் ஒரு அடிக்கு அடிக்கும் அடி பேக்கில் தான் நான் கீழே வச்சுருக்கேங்க குரோ பேக்லேயும் நல்லாவே வளருது குறிப்பாக வந்து ஒரு ஒன்றரை மாதம் ஆனாலே போதுங்க தக்காளி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ மழையினால் எல்லாமே சாஞ்சு நிறைய பிஞ்சுக்கள் எல்லாமே அந்த தண்டுகள் முறிஞ்சு விழுந்ததுனால பிஞ்சுக்கள் நிறைய சேதாரம் ஆயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் அது போக எஞ்சி இருந்தது தான் இப்போ வந்து அறுவடை செஞ்சுட்ருக்கங்க தக்காளிங்கிறது வீட்டு தேவைக்கு அதிகமாக வந்து யூஸ் ஆகிறனால அதனால் கட்டாயம் வந்து தக்காளி செடி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க இதுக்கு உரம்னு பெருசாக நான் எதுவுமே கொடுக்கலங்க சாண உரம் மக்கிய சாண உரம் தான் நான் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ரெண்டு கை போட்டு விட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இவ்வளோ கிடச்சிருக்கு எனக்கு அடுத்தது வெண்டைங்க வெண்டை அதே போல் தான் இதோட கிட்டத்தட்ட ஒரு நாலாவது அறுவடை வந்து நான் செஞ்சிட்ருக்கேங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு செடிக்கு மேலே இருக்குது ஒரு பதினை பதினேழு செடி இருக்குது பதினேழு செடியில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு கால் கிலோ அளவுக்கு எங்கள் வீட்டில் கிடச்சிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம அறுவடை செய்யும்போது ஒரு அரை கிலோ பக்கமாக நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் கண்டிப்பாக கிடைக்குங்க இது க்ரோப் பேக் மூலிமா நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நிறைய செடிகள் வச்சாதான் ஓரளவுக்காவது நம்மளுக்கு காய் கிடைக்கும் அதே மாதிரி பூச்சி தாக்குதல் வெண்டையிலையும் அவ்வளோ ஒன்று பெருசாக வராதுங்க இது நான் இடத்துல கீழே வச்சுருக்கறதுனால மண்ணில் பெருசாக பூச்சி தாக்குதல் எதுவும் வரல இது சுத்தமான நாட்டு வெண்டை தான் அதே மாதிரி தக்காளியும் வந்து நாட்டு வெரைட்டி தான் வச்சுருக்கேன் இப்போ ஆர்கானிக்காக நம்ம வந்து எந்த பூச்சிக்கொல்லியுமே தெளிக்காமல் ஆர்கானிக்காக வளர்த்து அது வந்து அறுவடை செஞ்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே போல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த லாக்டவுனில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அக்ரிகல்ச்சுரல் ஒர்க்கெல்லாம் பண்ணினான்னா ரொம்ப நல்லது நம்மளால் முடிஞ்ச ஒரு த சின்னதாக தக்காளி செடியோ இல்லை மிளகாய் செடியோ நம்மளால் எது வளர்த்த முடியுமோ அதை வளர்த்துனா அதில் ஒரு தனி சந்தோஷம்தாங்க இப்போது வெண்டை அறுவடை எல்லாமே முடிஞ்சுதுங்க பாருங்க இவ்வளோ வெண்டை கிடச்சிருக்கு அடுத்தது வாங்க கொத்தவரை வந்து அறுவடை செஞ்சிடலாம் கொத்தவரை அதே போல் தாங்க கொத்து கொத்தா காய்க்கும் அதனால தான் கொத்தவரை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் பறிச்சாலே ஒரு பத்து பதினஞ்சு கொத்தவரைகள் நம்மளுக்கு கிடைக்கும் இதுவும் அதே போல் தாங்க ஈஸியாக வளரும் பூச்சி தாக்குதல் அதிகமாக வராது நம்ம வேப்பன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு முறை வந்து தெளிச்சுக்கிட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து பூச்சி தாக்குதல் பெருசாக எதுவும் வராது இதுவும் வந்து மண்ணில் தான் வச்சுருக்கேன் நான் குரோ பேக்கில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் குரோ பேக்லேயும் வளர்த்துக்கலாங்க இப்போ கொத்து கொத்தா பிடிச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதே போல் பூக்களும் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கு இவ்வளோதாங்க இது பார்த்திங்கன்னா கொத்தவரை வெண்டை தக்காளி இது எல்லாமே வந்துட்டு அறுவடை செஞ்சாச்சு சரி வாங்க இது எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடை போட்டு பார்த்துடலாம் இப்போ முதல்ல வந்து தக்காளி எவ்வளோ கிலோ இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நம்ம பார்த்துக்கலாங்க கொஞ்சமாக கிடைச்சாலும் அது வெயிட் போட்டு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் இப்போ வெயிட்டிங் மிஷின் ரெடியாக இருக்குங்க நம்ம எடை போட்டு பார்த்துடலாம் முதல்ல தக்காளி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எடை போட்டு பார்த்துர்லாங்க தக்காளி பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக ஐநூற்றி நாற்பத்தெட்டு கிராம்ஸ் இருக்குது இது போதுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நம்மளுக்கு சமையலுக்கு யூஸ் ஆகும் அடுத்தது கொத்தவரை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம எடை போட்டு பார்த்துடலாங்க இப்போ கொத்தவரை பார்த்தீங்கன்னா கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக முந்நூற்றி இருபத்தெட்டு கிராம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பொரியலுக்கு இது போதுங்க அடுத்தது வெண்டைக்காய் வந்து நம்ம எடை போட்டு பார்த்துடலாங்க வெண்டைக்காய் அதே போல் கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக முந்நூற்றி இருபத்தோரு கிராம் இருக்குது இப்போ எல்லா காயும் வந்துட்டு நம்ம அறுவடை செஞ்சு எடையும் போட்டு பார்த்துட்டோங்க அடுத்தது வந்துட்டு உனி ரெண்டு காய் அறுவடை இருக்குது அதாவது பீர்க்கங்காய் மற்றும் கொய்யாப்பழம் ஒன்று இருக்குது அதையும் பறிச்சிடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது தானா முளைச்ச செடி தான் பீர்க்கங்காய் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீர்க்கங்காய் வந்து நல்லா வந்திருக்குங்க அதை தான் இப்போ வந்துட்டு அறுவடை செஞ்சுட்ருக்கோம் அடுத்தது கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொய்யாப்பழம் எஞ்சி இருந்தது ஏற்கனவே ஒரு பத்து பழம் பறிச்சிட்டோம் இது பதினோராவது பழம் பறிச்சிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ம் ஆமாம் இல்லைன்னா கொடியோடை